இன்றைய சிங்கப்பூர் மற்றும் மலேசியா முக்கிய செய்திகள் கோவிட் நைன்டீன் சூழல் காரணமாக நாடுகளின் எல்லைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும் வேளையில் சிங்கப்பூரில் சுற்றுலா மேற்கொள்வதற்காக சிங்கப்பூரிடையே எனப்படும் பேரிலே சிங்கப்பூர் வாசிகள் உள்ளூரிலே விடுமுறையை கழிக்க அழைப்புகள் விடுத்துள்ளது என்று சிங்கப்பூர் பயணத்துறை கழகம் அறிவித்துள்ளது அதற்காக மில்லியன் அறிமுகம் செய்துள்ளது சிங்கப்பூர் வாசிகள் தங்கள் சொந்த நாட்டை வேறு கண்ணோட்டத்தில் காண உதவும் என்றும் உள்ளூர் வர்த்தகங்களுக்கு ஆதரவு அளிப்பதும் அந்த ஒன்பது மாத இயக்கத்தின் நோக்கங்கள் ஆகும் சிங்கப்பூர் வாசிகளுக்கு பணத்துக்கு ஏற்ற அனுபவங்களுக்கும் நல்ல சலுகைகளும் வழங்கப்படும் என்று கழகம் கூறியுள்ளது சுற்றுலா தலங்கள் சுற்றுலாக்கள் ஹோட்டல்கள் ஆகியவற்றுக்கு சுமார் நாற்பது வர்த்தகங்கள் சலுகைகளை வழங்கியுள்ளது சிங்கப்பூருக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்ததை அடுத்து உள்ளூர் பயணத்துறையை வளர்ப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளது சிங்கப்பூரின் தேசிய சுற்றுப்புற அமைப்பானது உணவங்காடி நிலையங்களில் தூய்மையை மேம்படுத்த தட்டுகளை திரும்ப வைக்கும் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது முதற்கட்டமாக இருபது உணவங்காடி நிலையங்களில் இந்த திட்டம் தொடங்கப்படும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து உணவங்காடி நிலையங்களிலும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது சீரமைக்கப்பட்ட உணவங்காடி நிலையங்களில் தட்டுகளை திரும்ப வைக்கும் தானியங்கி வசதிகளும் தட்டுகளை கழும் வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு அறுபது சதவீதத்துக்கும் அதிகமானோர் தட்டுகளை திரும்ப வைப்பதாக தெரிய வந்துள்ளது சாப்பிட்ட தட்டுகளை திரும்ப வைப்பதோடு பயன்படுத்தப்பட்ட டிஷ்யூ தாள்களை முறையாக அப்புறப்படுத்தவும் பொதுமக்களுக்கு நினைவூட்டப்படுகிறது சிங்கப்பூரில் இன்று புதியதாக முன்னூற்றி பத்து பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தங்குமிடங்களில் வசிக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் என்றும் சமூக அளவில் இன்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களில் மூன்று பேர் சிங்கப்பூர் வாசிகள் என்றும் மற்ற நான்கு பேர் வேலை அனுமதி அட்டை வைத்திருப்பவர்கள் என்றும் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிங்கப்பூரில் கட்டட கட்டுமான ஆணையம் அதன் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக கெல்வின் வேங் வி சியோங்கை நியமித்துள்ளது தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரியாக திரு லிம் இருக்கிறார் இவர் நவம்பரில் பதவி விலகுவதாக ஆணையமும் தேசிய வளர்ச்சி அமைச்சகம் கூட்டு அறிக்கையில் வெளியிட்டுள்ளது மலேசியாவின் தலைநகரமான கொலாலம்பூரில் பொது இடங்களில் முகக்கவசங்களை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டதுடன் அவ்வாறு செய்ய மறுப்பவர்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக டாக்டர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் புதிதாக கோவிட் நைன்டீன் சம்பவங்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாக அதனால் அனைவரும் முகக்கவசங்கள் அணிவது கட்டாயமாக்கப்படுகிறது மேலும் தொற்றுநோய் தடுக்கும் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் பொது இடங்களில் முகக்கவசங்களை அணிவது கட்டாயமாக்கப்பட்டதால் சட்டத்தை மீறுபவர்களுக்கு ஆயிரம் ரிங்கட் அபராதம் விதிக்கப்படும் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று டாக்டர் அப்துல்லா கூறியுள்ளார் கொலாலாம்பூரில் மார்ச் மாதம் நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணையம் தொடங்கியது முதல் நாட்டில் வேலை இழந்தவர்களின் எண்ணிக்கை மாதந்தூரம் இரட்டைப்பாக்கி வருகிறது மே மாதம் ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் வேலை இழந்துள்ளார்கள் ஜூன் எண்ணிக்கை மாதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாக உயர்ந்திருக்கிறது என்று மனிதவள அமைச்சர் எம் சரவணன் தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் தாக்கத்தினால் ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு நாட்டில் ஐம்பதாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வேலை இழந்துள்ளார்கள் என்றும் சரவணன் தெரிவித்துள்ளார் இவற்றில் தயாரிப்பு தொழிற்சாலையில் அதிகமானோர் வேலை இழந்துள்ளார்கள் இந்த துறையில் மட்டும் பதினொன்னாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேரும் உணவு மற்றும் வானம் துறையில் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் வேலை இழந்துள்ளார்கள் மொத்தம் விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தகத் துறையில் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது பேரும் நிபுணத்துவம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு பேர் வேலை இழந்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்